Hi friends, welcome to Selva Tech Nanbargal anaivarukkum vanakkam. In this video, we will talk about the Creator Insider. So, that's why we will talk about the update. It's a super update. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஆர்என்பி பவுல் அப்படிங்கிறது. இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு மியூசிக் பேஸ் பண்ண சேனல், ஒரு அருமையான சேனல். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டைலாகோட பின்னாடி ஒரு பிஜிஎம் இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் வீடியோக்களை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஜிஎம் டுட்டோரியல் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், இந்த பிஜிஎம் வேணும், நீங்கள் யாரோட ஃபேனாவது இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த அப்டேட் வேணும் நமக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த சேனலில் அதற்கான வீடியோக்களும் மேக் பண்ணி போடுறாங்க. விஓஎக்ஸாக இருக்கட்டும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, கவர் மியூசிக் நிறைய போட்டிருக்காங்க. ஒரு அருமையான சேனல், நானே பார்த்தேன். ஏகப்பட்ட அந்த வலிமை மோஷன் போஸ்டர் அதுக்கான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க. ரொம்ப மாசான பிஜிஎம்மாக இருக்குது, ஒரு அற்புதமான சேனல். சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணது மட்டும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூட ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்புறம் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யூடியூப்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்கலாம். இதோட பார்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதில் ஒரு மூணு அப்டேட் பார்க்கலாம். மூணு இல்லை நாலு அப்டேட் அதில் பார்க்கலாம், மொத்தம் ஆறு அப்டேட்டு. முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் வந்து சாதாரணமாக வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா யூஎஸ்லையும் இந்தியாலையும் லான்ச் பண்ணாங்க ஷார்ட்ஸு. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா அங்கே அங்கே அங்கேன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வேர்ல்டு வைடாக அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே இனிமேல் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இன்னொரு அப்டேட், ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, வீடியோ சாப்டர் அப்படின்னு சொல்கிறது. வீடியோ சாப்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தந்த இடத்துல இத்தனை செகண்டில் இந்த நிமிஷத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் வீடியோவில் அப்படின்னு சாப்டர் சாப்டராக பார்ட்டு பார்ட்டாக பிரிக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டைமிங் போட்டு நம்ம அதற்கான டைட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சாப்டர் ஆப்ஷன். சாப்டர் ஆப்ஷன்லேயே இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் வந்து மூணாவது அப்டேட். ஃபஸ்ட்டு சாப்டர் ஆப்ஷன் ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இந்த சாப்டர் ஆப்ஷன் எழுத்து மூலமா எழுதுனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாப்டர் சாப்டராக தனித்தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அப்டேட் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சாப்டர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும் சாப்டர், நீங்கள் ரைட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல இருக்கும் இந்த செட்டிங் அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணையில் ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னா கீழே டேக் எல்லாம் போடுற செக்ஷன்லாம் இருக்கும். டேக் எல்லாம் போடுறது, அதாவது நான் சொல்கிறது டெஸ்க்டாப் மோடில் வச்சு வீடியோ அப்லோடு பண்ணையில ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கீழே வரும். அதில் வந்து அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாப்டர் க்ரியேட் ஆகிடும். அது லாங்குவேஜை வச்சு பேஸ் பண்ணி இப்போ நான் என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் அப்டேட்டு, ரெண்டாவது ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்கேன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சாப்டர் ஆப்ஷன். தமிழில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஏன்னா கூகுளால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி தான் தமிழ். யூடியூப்லேயும் அதற்கான ஒரு விஷயமும் யூடியூபும் கூகுளோட ஒரு ஒன் ஆஃப் த இது தான். அதனால் வந்து தமிழ் மொழிக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலும் சாப்டர் ஆப்ஷன் எனபிள் ஆகும். எனக்கு இன்னும் அந்த சாப்டர் ஆப்ஷன் எனபிள் ஆகலை, உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்டர் ஆப்ஷனை இன்னொரு வழியில் வீடியோ அப்லோடு ஏற்கனவே அப்லோடு பண்ண வீடியோவில் பண்ணணும் அப்படின்னா டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா வீடியோவும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து பென்சில் ஐக்கான் எடிட் ஐக்கான் இருக்கும், எடிட் ஐக்கானை கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதற்கான ஆப்ஷன் இருக்கும், அது வழியாகவும் பார்க்கலாம். மூணாவது ஒரு ஆப்ஷன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து உங்களோட சேனல் செட்டிங் சேனல், அதாவது டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கியர் ஐக்கான் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும், அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணாவது ஆப்ஷன் அப்லோடு டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் அப்லோடு டிஃபால்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் கொடுத்து கூட தாராளமாக வச்சுக்கலாம். மூணு ஆப்ஷன், மூணு வழிகளில் அதை சரி செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில அப்டேட்லாம் இருக்குது, இன்னொரு நாலு அப்டேட்டு, அதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வாழ்க தமிழ். ஒரு சின்ன சவுட் அவுட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரொமோஷன் தான், அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. எனிவே, நன்றி, வாழ்க தமிழ்.